நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் சொல்றாங்கல்ல சாமி, நீங்க போகும்போது உங்க சுவாமி அவர்கள் யாரும் பண்ணாங்களா ஸ்பாட் புக்கிங்? இல்ல சார், அது மாதிரி இல்ல இங்க இல்ல சாமி. சரிங்க சாமி, நல்லது. வேற நிலக்கல்ல என்னென்னலாம் சாமி செக் பண்றாங்க? நிலக்கல்ல நம்ம டிக்கெட் தான் மெயின், டிக்கெட் டெஸ்டிங். சரிங்க சாமி. ரெண்டு டோஸ் இல்லனா கொரோனா டெஸ்ட். சரிங்க சாமி. கொரோனா செக்அப் அங்க பண்றாங்கல்ல சாமி நிலக்கல்ல? இது நாங்க பாக்குற கவனிக்கல. சரிங்க சாமி, நல்லது. ரெடி பண்ணனால அது கவனிக்கல. நல்லது சாமி, நல்லது. பண்றாங்க சாமி, 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதான் நேத்து வரைக்கும் உள்ள அப்டேட். நிலக்கல் டு பம்பா நீங்க எதுல சாமி போனீங்க? பஸ்ல தான் சாமி. பஸ்ல போயிட்டீங்க அப்படிதானே சாமி? பஸ் டிக்கெட் எவ்வளவு சாமி? பஸ் தான் அலௌடு. நல்லது. பஸ் டிக்கெட் சாமி 50 80 சாமி. நார்மல் 50, ஏசி வந்து 80. நல்லது சாமி, நல்லது. பம்பால நதியில இப்ப குளிக்க விடுறாங்களா சாமி? தாராளமா குளிக்க விடுறாங்க. நல்லது சாமி, நல்லது சாமி. தண்ணி கம்மியா தான் இருக்கு, முக்கிய அளவு தான் தண்ணி இருக்கு. சரிங்க சாமி, நல்லது, நல்லது. அங்க டாய்லெட் கழிப்பிடம் மத்த நல்லா இருந்துச்சு. நல்லது சாமி. பம்பால டாய்லெட் கழிப்பிடம் எல்லாம் எப்படி சாமி? இல்ல அந்த அளவு மெயின்டெயின் இல்ல சாமி இப்ப வந்து, ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சதுனால. சரிங்க சாமி. வழி எங்குமே மெயின்டெயின் கிடையாது, சுத்தம் இல்ல அப்படிதானே சாமி? சரிங்க சாமி. பம்பால இருமுடி கட்டுறாங்களா சாமி? ஆ கட்டுறாங்க. எவ்வளவு சாமி சார்ஜ் பண்றாங்க? சுப்பிரமணிய சாமி பாதை வழியா தான் போனீங்களா சாமி? சரிங்க சாமி, நல்லது, நல்லது சாமி. ஆனா நீலிமலை பாதையிலேயே வர்றவங்க வந்துட்டு தான் இருக்காங்க அப்படிதானே? சரிங்க சாமி, நல்லது சாமி, நல்லது. மேல போற வழியில எப்படி சாமி? தண்ணீர் வசதி கடைகள்லாம் இருக்குதாங்களா சாமி? எல்லாமே தண்ணி போறாங்க. நான் சாப்பாடு மட்டும் தான், ஹோட்டல்ல முன்னா மாதிரி கிடையாது. சாப்பாடு மட்டும் இல்ல, சாப்பாடு மட்டும் போற வழியில எங்கேயுமே இல்ல. மேல சாமி சன்னிதியில சாப்பாடு இருந்துச்சுங்களா சாமி? அங்க இருந்து அன்னதானம் இருந்துச்சு. ஆனா நாங்க போல கூட்டமா இருந்தோம், எங்களுக்கு லேட் ஆச்சு, நாங்க வந்துட்டோம். சரிங்க சாமி, சரிங்க சாமி, நல்லது. சரிங்க சார். மேல எப்படி சாமி தரிசனம்? நெய்ய விஷயங்கள்லாம் பண்ண விடுறாங்களா சாமி? நெய்ய விஷயங்கள்லாம் இல்லை சாமி, நம்ம கொடுக்குற நெய்யை கொடுத்துட்டு கீழே வந்துட்டு வாங்கிக்கிறோம். மற்ற நெய்யை வாங்கிக்கிறோம். சரிங்க சாமி, டோக்கன் வாங்கி இது பண்ற மாதிரி தான் இருக்கு. டோக்கன் வாங்கி பண்ற மாதிரி. ஆமா, கொடுக்கறது என்ன என்ன ஒரே ஒரு மைனஸ்னா, நெய் கொஞ்சோண்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு கரண்டி மட்டும் ஊத்தி கொடுக்குறாங்க. ஆமா சாமி, நல்லது. அது மட்டும் தான் கொஞ்சம் மனசு இதா இருக்கு. எக்ஸ்ட்ரா நெய் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் சாமி அப்படிதான். ஆனா அமௌண்ட் ஜாஸ்தி போல சாமி, 70 ரூபா 80 ரூபா கேட்பாங்க நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா நெய் பாக்கெட்ல பக்கத்துலயே சாமி, அந்த கவுண்டர்ல கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா நெய் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருந்து ஒரு ரெண்டு கவுண்டர் தள்ளி இன்னொரு கவுண்டர் இருக்கும், அங்க நம்ம ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா நெய் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் சாமி. ஆனா 70 ரூபா நினைக்கிறேன் சாமி, 70 ரூபாயோ 75 ரூபாயோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். எக்ஸ்ட்ரா நெய் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் சாமி. நல்ல சாமி, திரும்பி வரும்போது அதே பதில தான் வந்தீங்களா சாமி? உடனே கூப்பிட்டே இருக்காங்களா இல்லனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்க முடியுமா? போலீஸ் எல்லாரும் தனியா உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரீயா தான் இருக்காங்க இந்த தடவை. சரிங்க சாமி, நல்லது, நல்லதுங்க சாமி, நல்லது சாமி. மேல அன்னதானம் யாரெல்லாம் சாமி பண்றாங்க? இல்ல அதெல்லாம் நான் கவனிக்கல சாமி. அன்னதானம் நீங்க அன்னதானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல சாமி. சரிங்க சாமி, சரிங்க சாமி, பரவாயில்ல. பம்பாலுக்கு அன்னதானம் சாப்பிட்டீங்களா சாமி? எங்கேயுமே அன்னதானம் சாப்பிடலீங்க அப்படிதானே? அன்னதானம் சாப்பிடுறேன். சரிங்க சார், தரிசனம் முடிச்சு இப்போ ஊருக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, விரதத்தை தான் இருந்துகிட்டு இருக்கேன், எங்கேயுமே நாங்கள் சாப்பிட முடியல. சரிங்க சாமி, சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஃபீட்பேக்கு. மேலும் நிறைய பேர் பயனடைவாங்க சாமி. உங்க சேனல்ல வந்ததே ரொம்ப நன்றியா இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபா இருந்தது. நம்ம அன்னதான பிரபுவோட ஆசீர்வாதத்தோட அவரோட சன்னதியிலேயே போய்
ஜனவரி 1ஆம் தேதி அன்னதானம் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் பங்குனி உத்திர அன்னைக்கு நம்மளால் ஒரு 2500 பேர் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த தடவை 25,000-லேருந்து 30,000 வரைக்கும் நம்ம பயனடைய வைக்கணும், நிறைய பேருக்கு உணவு அளிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த புனிதமான காரியத்தை தொடங்கியிருக்கோம். இந்த அன்னதானத்தில் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பணமாகவோ பொருளாகவோ நேரில் வந்து சர்வீஸ் பண்ணலாம். பணமாக கொடுக்க நினைக்கிறாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அவர் அக்கௌண்ட்ஸ்க்கும் உங்களால் முடிஞ்ச பணத்தை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் 1 ரூபா கொடுத்தாலுமே அது பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த ஒவ்வொரு ரூபாயுமே சரியான விதத்தில் பயன்படுத்தப்படும். ஸோ வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டுக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற பில் வரும். அதே மாதிரி ஐயனோட தவக்கோல திருநீர் நம்ம கிடைக்க போகுது, அந்த திருநீரும் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். நேரில் வந்து இல்லை பொருளாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.